ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ போட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ என்னென்ன மொபைல் இருக்குன்றதை நம்ம காமிச்சிடலாம். ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளை எப்படியும் கடைசியாக போட்டுட்டு போகணுன்ற ஒரு இது தான். சரிங்களா, நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் போட்டிருந்தோம். 5500 போட்டிருந்தோம், விற்கலை இது. சரியா, சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு வாட்ச் ஒன்று போட்டிருந்தோம், 2000 போட்டிருந்தோம், அதுவும் விற்கலை. அதே மாதிரி வாட்ச் வந்து ஆப்பிளில் வந்து சீரீஸ் 4, இது வந்து பார்த்தீங்கன்னா இசிம் போடுற மாதிரி உள்ள வாட்ச்சு, ஆப்பிள் சீரீஸ் 4 ஒரிஜினலு. இதோட விலை வந்து 10,000 சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதுவும் விற்கலை. பட் இதில் என்னென்னா இந்த ஓரத்தில் அந்த பவுச் அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இல்லாட்டா இது வந்து பார்த்தவங்க வாங்கியிருப்பாங்க. 10,000 கம்மி தான். சீரீஸ் 4 உங்களுக்கு வந்து இசிம் போடுறது. ஸோ ஒரு மொபைலே இல்லாமல் நம்ம ஒரு வாட்சிலே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் வைக்கணும்னு அவசியமே கிடையாது இசிம் போடுறதுனால. ஸோ இது இது என்ன அதில் ஜிபிஎஸ்ஸா இல்லை செல்லுலார் சிஸ்டம் உள்ளது. ஸோ பாருங்கள், இது வேணுன்றவங்க கேளுங்க. 10,000 மொபைலே தேவையில்லை. இதுவே ஒரு மொபைல் மாதிரி தான் இசிம் போடுறது. சரிங்களா, அப்புறம் வந்து 10R போட்டிருந்தோம், 28,000 போட்டிருந்தோம், ஒரு மாதம் பீஸு, 8/128 பில்லு வாரண்டி எல்லாம் இருக்குது. இந்த கேமரா ஒன்று போட்டிருந்தோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை எவ்வளோ போட்டிருந்தோம், 3000. இதுவும் இது வித்துருச்சு, இது இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் இந்த வாட்ச் ஒன்று வந்திருக்கு. இது வந்து கலர் கலராக இருக்குது, 3 கலர் 4 கலர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து 1000 விற்கிறாங்க, இல்லை 1500 விற்கிறாங்க. நாங்கள் வெறும் 750 தான் தரோம். புதுசு 5 கலர் இருக்குது. ஸோ யாருக்காவது புது 5 கலராக எத்தனை கலர் இருக்குதுன்னு தெரியல, நானே இப்போ தான் பார்க்குறேன். இது ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணிப்பா தம்பி. தம்பி கொஞ்சம் குயிக்காக வா, இதை ஓப்பன் பண்ணு. ஒன்று இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுறா, இதை ஓப்பன் பண்ணு. இங்கே ஒன்று ஒன்று இந்த இருக்கு பாருங்க. ஸோ செம்ம கலராக இருக்குது. இதோட விலை எவ்வளோ, 750 தானே, 750. 750 தரோம். அது கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி காட்டு, ஒரே ஒரு ஆப்ரேட் பண்ணிருக்காங்க, அது ஆப்ரேட் பண்ணி காட்டிடு. 750 உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆண்ட்ராய்டு வாட்ச்சு, ஸோ எல்லாமே இருக்குது. செல்ஃபோன் கூட இதில் வந்து அந்த காலிங் வந்தால் இதில் தெரியும், இல்லைடா காலிங் வந்தால் தெரியும், கட் பண்ணலாம். பேசக்கூட முடியுமா இதில், பேச முடியாதுல, பேச முடியுமா? ஸோ அது பேசலாம், கால் பேசலாம் போல இருக்குது. ஸோ பாருங்கள், 750 ரொம்ப ரொம்ப கம்மியான விலை, ஓரளவு நல்ல குவாலிட்டி தான். இது கடையிலலாம் 1400-1500 விற்கிறானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஆக்சுவலாக இன்றைக்கி போய் கேட்டேன், இன்னொரு ROG ஃபோனு ஒரு கடையில் இருக்குது, ROG 3, ராக் ஃபோன் 3 சொல்லுவாங்க. இதை போய் நான் ஒரு கடையில் விசாரித்தேன், அவங்க எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க, 24,000 சொல்கிறாங்க. ஆனால் வந்து 512 GB சொல்கிறாங்க. 512 GB 12 GB ரேம் உள்ள ஃபோன் வந்து 24,000 சொல்கிறாங்க. ஸோ அது நான் எடுக்கலை. காலையில் சப்போஸ் எடுத்து வேணால் காமிக்கிறேன், இல்லைன்னா திங்கட்கிழமை காமிக்கிறேன். அது ஒன்று வர வேண்டியிருக்கு நமக்கு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பரவாயில்லன்னு தோணுது. இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா சொன்னோம், 15,000 சொன்னோம். இப்போ வந்து 14,000 தரும், 14,000 தரும். பாக்ஸு, சார்ஜர் இருக்குது, இயரிங் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, லைட்டாக இருக்குன்றாங்க, ஒர்க் ஆகுதுன்றாங்க. நமக்கு அது ஒர்க் ஆகலன்னே சொல்லிடுறேன். ஏன்னா இயரிங் கேம் விளையாடுறவங்களுக்கு இயரிங் ஸ்பீக்கரே தேவையில்லை. ப்ளூடூத்தை ஒன்று காதில் மாட்டிக்கிட்டால் நம்ம பாட்டுக்கு பேச போகிறோம், வைக்க போகிறோம், என்ன இருக்குது, என்ன சொல்கிறேன் தம்பி? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் ஸ்பீக்கரே தேவையில்லை. கேம் விளையாட போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபோன் சர்வீஸ் பண்ணாதது. 24,000 ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான். இது எவ்வளோ, 14,000, 10,000 கம்மியாக தரும். பழசாக இருந்தாலும் புதுசுலாம் வாங்க முடியுமா? 40,000 இருக்குது ஆன்லைனில். ஸோ அதனால் பாருங்கள், இதே வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கோங்க. 14,000 எங்களோட சார்ஜர்லாம் இருக்குது. இதுக்கு வெறும் ஃபோன் ஒருத்தன் சொல்லிட்டுருக்கான், 24,000 என்ன அது, 12 GB ரேமே, 512 பீஸ் இதே மாதிரி தான் இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆனால் இயரிங் ஸ்பீக்கர் எல்லாமே ஒர்க் ஆகுது. இதை சர்வீஸ் பண்ணனா, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதை சர்வீஸ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க பண்ணும்போது ஏதாவது ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், காஸ்ட்லியான ஃபோன் அந்த ஃபினிஷிங்கே போயிடும். ஆனால் பேக் டோர் இதெல்லாம் வந்து நிறையா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மொபைலு, ரொம்ப மைனிட்டாக யூஸ் கலட்ட வேண்டியது. சரிங்களா, அதனால் பாருங்கள், இதில் வந்து எல்லாமே மற்றது எல்லாமே க்ளீனாக இருக்குது. 14,000 14,000 தரான்.
அப்புறம் இது வந்து பில்லு வரல, நிறைய பேர் கேட்டாங்க. 30,000 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இது புதுசு வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஒரு நாளோ ரெண்டு நாளோன்னு சொன்னால், ஆனால் நாங்கள் செக் பண்ணோம், ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே 15 நாள் பீஸுன்னே சொல்லுவோம். ஏன்னா அதிகமாக சொல்கிறது தப்பு கிடையாது, கம்மியாக சொல்லி அது கம்மியாக சொல்லி அதிகமாக இருந்தால் தான் தப்பு. அதனால் அதிகமாக சொல்லி கம்மியாக சொல்கிறது தப்பு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் ஒயர் எல்லாமே இருக்குது. இதோட விலை வந்து 30,000 ரூபா. பில்லு வரல, இல்லாட்டி நாங்கள் விற்றுருப்போம். பில்லு வந்தால் தான் எங்களுக்கே ஒரு பில்லு வரட்டும்னு நாங்கள் வச்சுருக்கோம். பில்லு வந்துச்சுன்னா நாங்கள் மறுபடியும் போடுறோம், இல்லை வேணும்னா பில்லு வேணால் நாளைக்கு வந்துடும்ன்றாங்க, வரட்டும் பார்க்கலான்னு வச்சுருக்கோம். இது என்னப்பா போக்கு? இது ஒருத்தர் பார்சல் போட்டாச்சுல போக்கு, அந்த கண்ணாடி உடஞ்சது பாக்ஸ் இருக்கு, பாக்ஸை கொடுக்கலையா? அப்போ ஆச்சுமே போக்கோ, அந்த ஒரு போக்கோ ஓப்போ ஓப்போ கண்ணாடி உடஞ்சது பாக்ஸ் போட்டு விடலையா? நப்பா நீ வெறும் மொபைல் போட்டு விட்டியா? ஆ சரி ஓகே ஓகே, வெறும் பாக்ஸ் ஓகே. பில்லு என்னமோ இருக்கு, பில்லுலாம் இதில் இருக்க பாக்ஸ். சரி நெக்ஸ்ட் டைம் போடையில அவருக்கு போட்டு விட்டுறோம். அப்புறம் வந்து S20 Plus, இது S20 Plus போயிடுச்சா? இதுக்கு வெறும் பாக்ஸ் வெறும் போட போட்டு, ஏன்னா பாக்ஸ் உள்ளதுக்கெல்லாம் போட்டு விட வேண்டியதுடா, ஏன்டா போட்டுருவீங்க பாக்ஸ் இருந்தா? பாக்ஸ் S20 Plus நோட் 10 Plus ஒயிட் கலர் இருக்கு, 23,000 ரூபா, நல்லா தரமாக இருக்குது. ஸோ 23,000 ரூபா வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 12 256 GB சார்ஜ் இல்லை சரியா, இப்போ டைம் இல்லை அதை ஆன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 7 32 GB 7,800 ரூபா சொன்னோம், அதே ரேட்டு தான் சரிங்களா. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது பின்ன அந்த இது வராமல் இருந்துச்சு, அதனால் விற்காமல் இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ மாற்றினது தான், காம்போ மாற்றினது. இதோட விலை 5,000. நோட்டு 7 ப்ரோன்னு நினைக்கிறேன், ரெட்மி நோட் 7 ப்ரோ, 4 GB ரேமு 64 GB. இப்போ இது 4 GB ரேம் 64 தானே பாது? ஆ 4 GB ரேமு 64 GB. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5,000. அப்புறம் இந்த இது 5G மொபைல் ஒன்று இருக்கே தம்பி, தம்பி இதை கொஞ்சம் பாருப்பா, இது காம்போ மாற்றினதா? மா இது காம்போலாம் எதுவும் மாற்றல, பக்கால. இது என்ன மாடல் பாரு, விவோவில் விவோ Y75 5G மொபைலுங்க. இது 5G மொபைலு, ரெண்டு கேமரா இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா? 13,500 ரூபா தானே? ஆமாம், 13,500 ரூபா தான் போட்டோம். 8 GB பார்த்துக்க, 8 128 மட்டும் பாரு. இது வந்து ஒரு கஸ்டமர் போட்டு விட்டார், இதில் வந்து டச்சு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதில்டா இல்லாட்டா போயிருக்குது. இது வந்து 256 GB டச்சு, ஒன் சைடு ஒர்க் ஆகலை, ABCD ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை. அது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் தெரியுது, ஒரே ஒரு பட்டன் ஒர்க் ஆகலை பஸ். அது காட்டுதா பேசி ஈஸி கம்மி பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட்டில் பார், இந்த லாஸ்ட்டில் பார், அதான் அந்த ஓரத்தில் உள்ள பட்டன் எதுவும் ஒர்க் ஆகலை சரிங்களா. இது என்ன ரேட் எடுப்பீங்கன்னு ஒரு ஐடியா கொடுங்க, நான் வேணா நாளைக்கு கேட்குறேன். அவர் வந்து 16,000 ரூபா வந்துட்டாரு. இது ஒர்க் ஆகலன்னொன்னு நம்ம அதை பேசவே இல்லை. 256 GB ஐஃபோனு எக்ஸ், அது பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது பாரு. ஸோ நீங்கள் என்ன ஹையஸ்ட்டாக எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வேணால் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஏன்னா டிஸ்பிளேயே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா வரும், ஏன்னா 88 88 இருக்குது. ஏன்னா டிஸ்பிளேயே வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன், 8,000 ரூபா 8,500 ரூபா இருக்குது. சரி நான் போட்டு விட்றேன் அவ்வளோதான். அப்புறம் ஃபாசில் வாட்ச் வந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் சார்ஜ் நிற்க மாட்டேதுன்னு சொன்னார் கஸ்டமரு, சார்ஜ் நிற்கலையா என்னன்னு தெரில. நாங்கள் கஸ்டமர் சொன்னதை வச்சு சொல்லணும், அது 6,500 ரூபா போட்டோம், விற்கலண்ணா. அதெல்லாம் வந்து புதுசு வாங்கவே முடியாது, 30,000 ரூபா இருக்கா? 30,000 ரூபா கிட்ட இருக்கும் அந்த வாட்ச்லாம். சாம்சங் இது வந்து அந்த பேக்ரவுண்டு உள்ளது,
இது நம்ம சொல்லிட்டோம் 12,500 என்னப்பா விலையை குறைச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7+ அதான் காம்போ மாற்றினது 7,500 சொன்னார், யாருமே கேட்கல. அது ஆனால் காம்போ மாற்றினதில்ல, அதனால் யாரும் கேட்கல. 128 GB இது வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கக்கூடிய ரேட்டு தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறேன்னா அவர் 80,000 ரூபாய்க்கு தராரு. இப்போ கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு, 80,000 ரூபா தராரு. 128 GB தான், ஆனால் பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 98% இருக்குது. அதாவது ஒரிஜினல் பேட்டரிங்க. இப்போ வந்து ஐஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, பேட்ரி பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய இடத்துல, சரிங்களா. ஷோரூம் போனீங்கன்னா பேட்ரி பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து எப்படின்னா பீஸை கழட்டி பூஸ்ட் பண்ணுவாங்களா இல்லாட்டி அப்படியே வச்சு பூஸ்ட் பண்ணுவாங்களா எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டது இது, சரிங்களா. பேட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எதுவும் பூஸ்ட் பண்ணல, ஒரிஜினலாக உள்ள இதுதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் வாரண்டி இருக்குது, இன்னும் 4 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. ஐஃபோன் வாரண்டி இருக்குது 128 ஐஃபோன் 13 Pro Max ரேட் வந்து 80,000 ரூபா ஐஃபோன் 13 Pro Max அது. அப்புறம் இது எல்ஜி நம்ம சொல்லியிருந்தோம், 9,500 ரூபாய்க்கு யாரும் வாங்கலை. கேட்டாங்க, ஒரே ஒருத்தர் கேட்டார், ஆனால் வாங்கலை அவர். அவர் இது வந்து ஆக்சுவலாக 2 டிஸ்பிளேயாக இருந்தால் இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 14-15,000 ரூபா. ஏற்கனவே தனி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது 9,500 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசி ஒரு 9,000 ரூபாய்க்கு நான் தரேன் உங்களுக்கு, 9,000 தரேன். நீங்கள் வேணும்னா நாளைக்கு காலையில் கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஐஃபோன் வந்து இது ரொம்ப நாளாக இருக்குது நம்மக்கிட்ட, அதையும் சொல்லிக்கிறேன். இதோட விலை 36,000 ரூபா, சரிங்களா. 128 பேட்டரி ஹெல்த் 85. லினோவா லேப்டாப்பு அதே விலை தான், 15,000 ரூபா. ஒரு 1,000 ரூபா கம்மி பண்ணிக்கலாம், 14,000 ரூபா போட்டுக்கலாம். அப்புறம் 1+10 Pro ரொம்ப நாளாக இருக்குது, அதோட விலை வந்து 51,000 தரேன். 54 சொன்னலாம், இப்போ 51,000 தரேன். சீல்டு பீஸு இது 8/128 இப்போ 10 Pro என்ன மாடல் என்ன இருக்குதா? 8/128 S20 Ultra வெறும் பாக்ஸ் தான். ஸோ அதனால் வேறு எதுவும் அவ்வளோதான், பீஸ் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி போட்டது எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் சேல் பண்ணிட்டோம், இப்போ இருக்கிறது தான். நாளைக்கு என்னென்ன வரும்னு தெரியாது, நாளைக்கு சண்டே வேறு, நாளைக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் எம்எல்ஏ எம்பிலாம் வராங்க, அவங்க அங்கே போய் கொஞ்சம் ஈவினிங் இப்போ ஒரு கொஞ்சம் லேட்டாகும், நான் வர்றதுக்கு ஒரு 12-1 மணி ஆயிரும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதானப்பா வீடியோ. சரி எடுத்து வை, இதே எடுத்து வை போகலாம்.